வேட்டை நாயும் நரியும் சேவலும் ஒரு கிராமத்துல ஒரு வேட்டை நாயும் சேவலும் நண்பர்களா இருந்தாங்க ச அவங்க ஒரு நாள் உலகத்தை சுத்தி பார்க்க நினைச்சாங்க அதனால எல்லா ஊருக்கும் போகணும்னு முடிவு செஞ்சாங்க பக்கத்து ஊருக்கு போக காட்டு வழியா நடந்து போறப்ப இருட்டிடுச்சு அதனால அன்னைக்கு ராத்திரி அங்கேயே தங்க முடிவு பண்ணுனாங்க காட்டு விலங்குகள் கிட்ட இருந்து தூங்கும்போது தங்களை பாதுகாத்திக்கிட்ட ஒரு நல்ல இடத்த தேடுனாங்க அவங்க அப்பத்தான் ஒரு பெரிய மரம் அவங்க கண்ணில் பட்டுச்சு அந்த மரத்துல இருக்கிற கிளை சேவலுக்கு பாதுகாப்பாகவும் அதே நேரத்துல நாய்க்கு பாதுகாப்பா மரத்துக்கு பின்னாடி ஒரு பொந்தும் இருந்துச்சு உடனே நாய் அந்த பொந்துக்குள்ளயும் சேவல் மரத்து மேலையும் பாதுகாப்பா இருந்தாங்க காலையில விடிஞ்சதும் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்ச சேவல் தான் கிராமத்துல இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு கொக்கரை கோணு கூவிச்சு ச அதை கேட்ட நரி ஒண்ணு இன்னைக்கு நல்ல இறமாட்டிச்சுன்னு அந்த மரத்துக்கு ஓடி வந்துச்சு மரத்து மேல இருக்கிற சேவலை பார்த்ததும் சேவலாரே சேவலாரே எங்களோட காட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன் உங்க வரவு நல்வரவாக இருக்கட்டும்னு சொல்லுச்சு தொடர்ந்து சொல்லுச்சு கீழே இறங்கி வாங்க நாம நண்பர்களா இருக்கலாம்னு சொல்லுச்சு அத கேட்ட சேவல் உஷாராகிடுச்சு முகஸ்துதி செய்கிற நரிக்கு தக்க பாடம் சொல்லணும்னு நினைச்சுச்சு உடனே என்னால கீழே வர முடியாது ஆனா நீங்க மேலே வர சுலபமான வழிமரத்துக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லுச்சு உடனே பின்னாடி வழியா மேலே போகலான்னு ஆசையோட நரி மரத்துக்கு பின்னாடி போச்சு அந்த பேச்செல்லாம் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்த வேட்டை நாய் நரியை அடிச்சு துரத்திடுச்சு புத்திசாலியா இருந்தா தங்களுக்கு வர்ற எல்லா ஆபத்துகளையும் தவிர்க்கலாம்னு தெரிஞ்சு வச்சிருந்த சேவலும் வேட்டை நாயும் ஒன்றுக்கு ஒன்று துணையா எல்லா ஊர்களையும் சுத்தி பார்த்து சந்தோஷப்பட்டுச்சுங்க நீதி முகஸ்துதி செய்பவர்களை நம்பக்கூடாது